அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து நண்டு காலை மட்டும் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு எடுத்து வச்ச நண்டு காலை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு அடிக்கிறோம். பாருங்கள், கால் வெந்து வச்சு இந்த அளவு வெந்தால் போதும். சில வீட்டிலலாம் காலை சாப்பிடாம வேஸ்ட் பண்ணுவாங்க, சாப்பிட தெரியாமல். அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு செய்யலாம். அந்த நண்டு காலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதை பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இதுதான் வந்து இந்த நண்டு கால் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து இந்த நண்டு காலை வந்து நான் அப்படியே செய்ய போகிறதில்லை. இதை உடச்சி இதுக்குள்ளே உள்ள ஃப்ளஷை வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். நான் அப்படி செய்யும் போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாருங்கள், நண்டு சதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். லைட்டாக கல்லை வச்சு லைட்டாக தான் தட்டணும் வேகம். இதெல்லாம் வந்து அதனுடைய ஷெல்லு. இங்கே பாருங்கள், அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் கிளற போகிறேன். இது செஞ்சு முடிக்கவே அஞ்சு வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இது முடிக்கணும். நல்லா வரைஞ்சிருக்கு. இந்த பேஸ் போடும், இந்த பேஜில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நல்லா போய் போடுறேன். மஞ்சள் தூள் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த இதுக்கு தேவையான உப்பு போடுற பாருங்க, நிறைய போட்டுறாதுங்க. அதையே கொஞ்சம் உப்பு போட்டு நிறைய வச்சுருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாருங்க, இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். நமக்கு வந்து அந்த நண்டு கதையில் வந்து காரம் ஏறணும், அதுக்காக நான் போடுறேன். இது வந்து அந்த ஃப்ளஷ் எடுக்கிறதுக்கு தான் லேட் ஆகும். நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கூட டப்புனா ஒரு ஃபைவ்ல இருந்து 10 மினிட்ஸில் செஞ்சு நிற்கிறோம். பாருங்க, இந்த ஃப்ளஷ்ஷெல்லாம் போட்டுட்டேன். சூப்பராக நல்லா காரம்லாம் எடுத்துக்கிட்டு சூப்பராக இருக்கும். காலெல்லாம் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க, சாப்பிடாமல் தெரியாது, நல்லா அதை உடைக்கணுமேன்றதுக்காக காலெல்லாம் எடுத்துக்குவாங்க. அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு நிறைய கால்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்து வச்சு நான் செய்வேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது முடிஞ்சிடும். உங்கள் முடியும் போது காட்டுறேன் பாருங்க எப்படி. இப்போ பாருங்க, நண்டோட ஃப்ளஷ் வந்து சதையில் எல்லாம் ஏறி சூப்பராக வந்துச்சு பாருங்க. இது வந்து லைட்டாக இனிப்போட நல்லா காரம் இனிப்பு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதிக காரம் போட்டோம் வேணும்னா போட்டோம், அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி நண்டு காலை எடுத்து வச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.